ராத்திரி உண்ணுதுங்கிறது எல்லாம் மறந்துடணும். அதாவது விஜய் இதுக்கப்புறம் அந்த அதாவது ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துல வந்த படத்துல இது ஒரு நல்ல படம் அப்படிங்கறதே நம்ம சொல்லலாம். ஒப்ப மவனே எல்லாம் வலிய விடு தலைவன், பட் அது ஒண்ணும் நல்லாதான் இருந்தது. பட் எல்சியோன்னு இப்ப வரும்பொழுது கண்டிப்பா ஜெயிலர் விட கண்டென்ட் வைஸ் உங்களுக்கு லியோ ரொம்ப நல்ல படம். ஸ்கூட்டர் ஓட்டிங்க இருமல, நான் போய் தண்ணி கொண்டு வரட்டுமா? போ சொல்றீங்களா? அதோட இது நல்லா இருக்கு, அதெல்லாம் வந்து கால் தூசு, அது இதுதான் நல்லா இருக்கு. ஜெயிலரோட இது நல்லா இருக்கு. ஜெயிலரும் ஓகே தான், அவர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் லியோ வந்து அதை விட இது ரொம்ப இதா இருக்கு, ட்ரெண்டிங்கா. அது ஒண்ணு ஸ்லோ போற மாதிரிலாம் தெரியல, உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான் இது. சீ, கம்பேர் எல்லாம் பண்ண முடியாது, லியோ தான். ஏய், என்ன என்ன சிரிப்பு, என்ன நக்கலா? இதெல்லாம் நல்லது இல்ல. அப்புறம் சொல்லிட்டேன், நான் இத பத்தி உனக்கு தெரியாது. படம் நல்லா இருக்கு, சூப்பர் படம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா செம்மையா இருக்குது, செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்ல இந்த ஃபைட் நல்லா இருக்குது. எஸ்பெஷலி ஹைனா சீன்லாம் வெறித்தனமா எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அன்னைக்கு, செகண்ட் டைம் வந்திருக்கேன். வேற லெவல்ல விஜய் ஸ்மைலு, அப்புறம் டான்ஸு, அவர் ஆக்டிவ் எல்லாமே வேற லெவல். ஃபேன்டாஸ்டிக், நல்லா இருந்துச்சு, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. ஏற மாட்டேன், நான் ஊரை விட்டு போக மாட்டேன். ஏறிட்டேன் என்ன வில்லத்தனம். எடு வண்டிய. ஏன் பல பல காட்டுற? கொஞ்சம் கீழே பறிச்சலாம். என்ன பஸ்ஸுக்கு வெளியே கொஞ்சம் கீழே பறிச்சலாம்.